ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் பால். வெல்கம் டு பிஜி டெக் வியூஸ். ஸோ இன்றைக்கு நாங்கள் எப்படி பார்க்க போகிறோம்டா, மேக்கியோட சிஆர்3 ரெஃபரன்ஸ் மானிட்டர். ஸோ இந்த வீடியோ என்னால் அன்பாக்ஸ் வீடியோ காட்ட முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பாக்ஸுக்குள்ள என்னெல்லாம் வருமெண்டா, ஒரு பேர் ரெஃபரன்ஸ் மானிட்டர், அதுக்கப்புறமா அதை கனெக்ட் பண்ணுறதுக்குரிய கேபிள் ஒன்று ரெட் அண்ட் பிளாக், அதுக்கப்புறமா சம் யூஸ் மேனுவல். ஸோ அவ்வளோதான் இருக்குது பாக்ஸுக்குள்ள. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் மானிட்டரோட பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்கி. ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய, லைக் சவுண்ட் மிக்சர்ஸ், இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ், பவர் மானிட்டர்ஸ், அதான் பற்றி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட குவாலிட்டி நல்லா இருக்கும் மேலேயே. ஸோ இதில் நாங்கள் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, சிஆர்3 அவங்களோட ரெஃபரன்ஸ் மானிட்டர், பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க ரெஃபரன்ஸ் மானிட்டரோட சிஆர்3 மாடல். ஸோ இந்த ஸ்பீக்கரோட ஃப்ரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லோகோ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இந்த நாப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறது அண்ட் வால்யூம் அப் அண்ட் டவுன், அதிலே தான் ஒரே இதில் ரெண்டு இது இருக்குது. ஸோ 2-in-1 அது மாதிரி அந்த நாபை சுற்றி ஒரு க்ரீன் கலர் லைட் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா லுக்காக இருக்குது. ஸோ அது ஆனில் இருக்க ஆஃபில் இருக்குன்னா அந்த லைட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கான யூஸ். அதுக்கப்புறமா அப்படியே பாட்டமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன்ஸ் போடுறதுக்கும் அது ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரைட். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும் டைரெக்டாக உங்கள்கிட்ட பின் 3.5 mm பின் உங்களுக்கு இருக்க ஹெட்ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் அதை போட்டு நீங்கள் ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூமை வந்து உங்களோட ஸ்பீக்கரோட அந்த நாப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் ஆக்ஸ் கேபிள் இருக்குது. ஆக்ஸ் எதுக்குன்னா, லைக் உங்களோட ஃபோன்லேருந்து டைரெக்டாக வந்து லைக் பாட்டு கேட்கணுமெண்டா உங்களோட ஃபோனில் ஆக்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு அது ரெண்டை வந்து ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பாட்டை வந்து ஃபோன்லேருந்து ப்ளே பண்ணி கட்டலாம். ஸோ அதான் அதோடய யூஸ். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் மானிட்டரோட ரியர் சைடில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ டிஆர்எஸ் கனெக்ஷனும் ஆர்சிஐ கனெக்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சவுண்ட் கார்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ சவுண்ட் கார்டில் கனெக்ட் பண்ணி டிஆர்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி டிஆர்எஸில் வந்து பேலன்ஸும் இருக்குது, அன்பேலன்ஸும் இருக்குது. ஸோ கீழே ஆர்சிஐ வந்து நீங்கள் டிரெக்டாக லைக் ஆர்சிஐ ரெட் அண்ட் ஒயிட் கேபிள் இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு டிரெக்டாக உங்களோட கம்ப்யூட்டருக்கோ இந்த டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுமோ அதை வந்து டிரெக்டாக 3.5 கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக கேபிள் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீ இந்த ஸ்பீக்கரோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுமெண்டா நீங்கள் டிஆர்எஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஆர்சிஐ போட்டு கீழே ஒரு ஸ்விட்ச் ஒன்று இருக்குது, அது இருக்குன்னா பவர் செலெக்ஷன். ஸோ பவர் ஸ்பீக்கர் எதாவது உங்களுக்கு இருக்கணும், லெஃப்ட் ஆர் ரைட், அதை செலக்ட் பண்ணிட்டு தான் ஸ்விட்ச் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி நாங்கள் பார்ப்போம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் மானிட்டர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இஃப் ஐ பிளான் இட் டு ஹேவ் அ ஹோம் பேஸ் ஸ்டூடியோ, லைக் பட்ஜெட் ஸ்டூடியோ அப்படி வைக்க போகிறீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் மானிட்டர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல், பயங்கர ஹை ப்ரொஃபஷனல்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் யமாவோட HS வெர்ஷன்லாம் நிறைய இருக்குது. அதுமா KRK-ஓட ராக்கெட் இருக்குது, அதுக்குமா அந்த மாதிரிலாம் தான் ப்ரொஃபஷனல். இது வந்து லைக் செமி ப்ரொஃபஷனல் சொல்லலாம், பட்ஜெட் மெயின்லி ஸ்போ பட்ஜெட். இந்த ரெஃபரன்ஸ் மாட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கண்டா, நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தீங்கண்டா இது எங்கே வாங்கலாம்னு சொல்லி அந்த டீலர்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட். ஆன்லைனில் வாங்காதீங்க, ஆஃப்லைனில் நேரில் போய் ரீட்டெயில் ஸ்டோர்ஸில் போய் வாங்குங்க. ஸோ அதான் ரெக்கமெண்டட். ஸோ தட்ஸ் இட் கை. ஸோ ஹோப் யூ ஆல் லைக் மை வீடியோ. ஸோ இது பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த மானிட்டர் நீங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அதுக்குரிய வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ ஹோப் யூ ஆல் லைக் இட். கீப் சப்போர்ட்டிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங்.